நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலா ரத்னா மகேஷையர். நிறைய விஷயங்கள், ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறையா பேர் கேட்கக்கூடியதுக்கு நம்ம ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாகவே நிறையா பேருக்கு பலன் சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் ரொம்ப அற்புதமான உதவிகள் உங்களுக்கு புரிவாங்க. இன்றைக்கி நிறையா நமக்கு நேரம் கிடச்சிருக்கு. இந்த நேரம் கிடச்சதில் யோகாசனம் கற்றுக்கிறது, தியானம் பயிற்சி பண்ணுறது, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தி ஆன்மசக்தி பலமாக, அந்த ஆத்மசக்தி பலமாயிடுத்துனாலே நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அரசாங்கம் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம முறையாக கடைபிடிக்கணும். கொரோனா வைரஸுக்கு உண்டான எதிர்த்து நம்ம போராட முடியும். எக்காலத்திலையும் நம்மளுடைய இந்திய மக்களை பாதிக்காது, பாதிக்காத வண்ணம் நம்ம சேஃபாக இருந்துக்கணும்னு சொல்லி. சரி, இன்றைக்கி ஒரு அற்புதமான கதை. ஒரு நபர், ஒரு வீரன், அவன் தன் குதிரையை எடுத்துட்டு போகிறான். அந்த குதிரையை தன்னுடைய அந்த குதிரையை கட்டக்கூடிய இடத்துல கட்டுறான். கட்டிட்டு சிறிது நேரம் போய் சரி குதிரைக்கு உண்டான தேவையான கொள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது அங்கே விஷமத்தனமான ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவன் நேராக குதிரையினுடைய பின் வாழை பிடிச்சி இழுக்கிறான். வாழில் இருக்க ஒரு முடியை பிடிச்சி இழுக்கிறான். உடனே குதிரைக்காரன் சொல்லிக்காதே, பிடிச்சி இழுக்காத, அது ஒன்று உதைக்கும் இருக்கான். இவன் சும்மா கேட்கல, சும்மா எடுத்துருக்கான். குதிரை ஓங்கி ஒரு உதை வச்சுது. உதையில் பாதி முகமே காணும். நேராக வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டில் இருக்கிற வாழ்லாம் கோவப்பட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு போயிட்டார். ஊர் பஞ்சாயத்தில், என்னப்பா குதிரைக்காரா, உன் குதிரையினால் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, நீ வாளுக்கு உண்டான மருத்துவ சேவைகள், அது மட்டும் இல்லாத இவனுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு உண்டான பணமெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொன்னோடனே வாயே திறக்கலை. பேசாமல் இருந்தால் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாத மாதிரி. என்னப்பா, நாங்கள் பஞ்சாயத்தில் சொல்கிறோன்னா கேட்குதா இல்லையா, பேசவே இல்லை, பேச மாட்டேங்க. என்னப்பா ஊமையாக வேணுன்னு அந்த அடி வாங்கினவன் சொன்னான். இல்லை இல்லை, அவன்லாம் ஊமை இல்லை, நல்லா தான் பேசுவான். குதிரையோட வாழை பிடிச்சி இழுக்காத இழுக்காதேன்னு சொன்னானே அப்படின்னு டப்புன்னு தவறி சொல்லிட்டான். சொன்ன உடனே ஆஹா, பஞ்சாயத்தில் புரிஞ்சுது, அப்போ நீ தான் தப்பு பண்ணியிருக்க, ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கான் குதிரையோட வாழில் முடியை பிடிச்சி இழுக்கப்படாது, இழுத்தா அது உதைக்கும்னு சொல்லியிருக்கான். எப்பவுமே தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த நபர் தன் வாயாலேயே கெட்டிருக்கார். அதனால் எப்பவும் பேசும்போது கவனம் என்பது தேவைங்கிற ஒரு அற்புதமான கதையோட இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், பங்குனி மாதம், 15ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 11:28 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 10:27 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி சதுர்த்தி. சதுர்த்தி அப்போ விநாயகர் பெருமானை வணங்கிறது விசேஷம். விநாயகரை வேண்ட 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 சங்கடங்கள்லாம் போகும், மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் தீரும். இன்றைக்கி கிருத்திகை. கிருத்திகை ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. கந்தன் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லா விஷயத்தையும் இறைவன் மாற்றுவார், எல்லா விஷயத்தையும் இறைவன் பார்த்துக்கொள். ஆனால் இறைவனோட அந்த பாதுகாத்தல் கூட சேர்ந்து நம்ம செயல்படுத்தவும் வேணும். இதை செயல்படுத்தணும்னா நிச்சயம் வெற்றியாகும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, எதுலேயும் வெற்றி உண்டு.
நிறைய சிந்திச்ச காரியங்கள்லாம் நிதானமாக செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஃபஸ்ட்டு அதை பற்றி ஸ்டடி, அதுக்கப்புறம் ரெடி. அந்த காரியத்தை ரெடியாக எக்ஸிக்யூட் பண்ணலனா சக்ஸஸ் ஆகும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுவேன். நிறைய விஷயங்களில் இனிமேல் எப்படி சம்பாத்தியம் பண்ணோம், சம்பாத்தியத்துக்கு உண்டான வழிகள் என்னங்கிற யோசனைகள் ஆழ்ந்து இருக்கும். அதே சமயத்தில் ரீசர்ச் எஜுகேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் சோர்வெடுத்து சோர்வெடுத்து இந்த வேலையை பண்ணு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். எதுலேயும் பாதி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பாதி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நம்ம ஜெயித்து தான் வந்திருக்கோம், இதுலேயும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரியும். பல விஷயங்களில் கோபித்து கொண்டவர்கள்லாம் உங்களுக்கு சமாதானமாக பேசுவோம். யாருக்கேனும் முடியலன்னா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், விவேகமான சிந்தனை. பல நேரங்கள் முடியாது முடியாது முடியாதுன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். எல்லா காரியங்கள்லையும் ரொம்ப துணிச்சலாக செயல்படுவேன். எடுத்த காரியத்தை உடனே செஞ்சதா இது பலனா, இல்லை நிதானமாக செஞ்சால் பலனான்னு ரொம்ப அழகாக யோசிப்பேன். பிறருக்கு ஒரு சேவை செய்யும்பொழுது ஒரு மனப்பூர்வமான சந்தோஷங்களாக இருக்கும். பல நேரம் இருந்த பயங்கள்லாம் போயிடும், பயத்திலிருந்து வெளியில் வந்துடும். இறைவனையே சதா காலம் வேண்டக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பது. கடகராசி என்பது, ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுவிட்டோம், அதோட பிற்பலன் ஐயோ இப்படி வருமா அப்படி வருமா, தப்பாக மறைக்கலாமா வேண்டாமா, தடுமாறவே வேண்டாம், ரொம்ப யோசிக்காதுங்க ஒரு விஷயத்தை. மனசில் எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, சரியில்லைன்னு செய்கிறத விட்டுடும். வழக்குகள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தீராத உடல் உபாதைகள் இருந்த வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் பெறும். திருமணத்துக்குண்டான சில விஷயங்கள்லாம் காதலை கேட்பல் நல்ல செய்திகளாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சுட்டோம், அந்த பிடிவாதம் அதில் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் அது சில காரியத்துக்கு நல்லது. சொந்த பந்தங்கிட்ட எதுக்கு, கனவுகள் பலிதமாகும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலையிலிருந்து நிவர்த்தியாகும். பிரிந்தவா ஒன்று சேருவான். வராக்கடன்கள் வரும். உதவி கேட்டவா உங்களுக்கு உதவி செய்வான். சில நபர்கள் உங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சில நல்ல விஷயங்களில் சொந்த பந்தங்களில் சொல்லும்போது ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப வயசானவளை கவனமாக பார்த்துக்கணும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களை, தடைகள் பெற்ற காரியங்கள்லாம் நன்மையாகும். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில நபர் வீம்புக்குன்னே பேசுகிறதெல்லாம் இருக்கும், இதை பண்ணா தப்பு, அதை பண்ணால் தப்பு, இதை செஞ்சால் தப்பு, அதை செஞ்சால் தப்பு. எப்போ பார்த்தாலும் தப்புகளை பற்றி பேசினுந்தா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு என்கரேஜாக இருக்கா, டிஸ்கரேஜ் மாதிரி தான் இருந்தோம். என்ன அப்படி தப்பு சொல்லிகிட்டே இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ தோணும். சே இவாட்ட இருக்கும்போது நம்மளால் ஜெயிக்கவே முடியாதாட்டிருக்கேன் அப்படிங்கிற எண்ணமும் தோணும். ஆனால் அப்படி இல்லை, உங்களை இப்படி சொல்ல சொல்ல உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் உத்வேகமாக இருக்கும், நல்ல முன்னேற்றம். இன்றைக்கி ஜெயித்தவங்க முழுக்க பார்த்துட்டேன்னா ஏதேனும் ஒரு வகையில் கஷ்டப்பட்டுருக்கும். அந்த மாதிரி சில சிரமங்கள் சில வழிகள் இருந்தாலும் ஜெயித்து வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, விடாமுயற்சி வெற்றி தரும். பதறாத காரியம் சிதறாது. உங்களுடைய யோசனை நற்பலன்களுக்கு கொடுக்கும், நிறையா பேருக்கு நன்மையை தரும்.
தெய்வ வழிபாடு அமோக பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பது. துளாராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, கருத்துக்களை கேளுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்ய போகிறேன். சித்திரையில் இருக்கிறவா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எந்த வார்த்தைகள் பேசும்பொழுதும் கவனம் என்பது தேவை. நம்ம யாருக்காவது உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள அனுகூல்யமாக நிறையா இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு வச்சுட்டுருக்கும்போது அதை செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களை யாராவது எதிர்த்து பேசினா அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருந்து அந்த காரியத்தை உற்று கவனிங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மை பொய்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பி ஸ்ட்ராங், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களுக்கு. ரிச்சிகராசி என்பர்களே சில காரியங்கள்லாம் தாமதமாக பண்ணுவேன், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில காரியம் அசால்ட்டாக பண்ணோம்னா அதில் நல்ல விஷயங்கள் கூட தடங்களாயிடும். எதிர்த்து போட்டி விட்டுவா முன்னாடி நின்று ஜெயித்துக்கான். பண விஷயம்னு வரும்போது யோசிப்பு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, சீக்கிரம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வரும். உங்கள் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எவ்வளவோ தாண்டி வந்துவிட்டோம் இதை தாண்ட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சு. மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. விருச்சிகராசி என்பர்கள் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்க ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அப்பப்போ பயம் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்களே உங்கள் மனதுக்கு தைரியம் சொல்லி திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்கள் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு. ஒரு கெட்டது உங்கள் பக்கம் வந்துன்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி நல்லது இருக்குது. இறைவன் கெட்டதை விட்டு சரி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்குறார், பின்னாடி அவர் வந்து தடுத்துடுவார். ஆனால் அந்த கெட்டது வரும்போது நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு பார்வை தான். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், சிறு சிறு பிரச்சனைகள் திருப்பியும் வந்து மா போகும், அன்னோன்யங்கள் உண்டு. ஒரு சில காரியங்கள் சமயோஜித யோசனை வரும், அந்த யோசனையை எழுதி வச்சுருங்க அப்புறம் மறந்துடும். கதை ஆசிரியராக இருந்துருக்கோம், கவிஞராக இருந்துருக்கிறவங்க, லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா இருந்துருக்கிறவங்க அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு தனுர்ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்கள் சில விஷயங்கள்லாம் நம்மளாக எடுத்துக்கணும்னு சொல்லுவான், பக்தி சத்தை நல்ல காரியத்தை. ஏன்னா சுத்தியும் கெட்டது வந்து நம்மளை தடுத்துட்டே இருக்குமா, தடங்களுக்கு மீறி அந்த நல்ல காரியத்தை செய்தோம்னா நமக்குள்ள நிம்மதி வந்து. அந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்க. உங்கள் முன்னோர்களுடைய சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும், யாரோ ஒருத்தர் வழி காமிக்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும், கனவுகள் பலிதமாகும். உங்கள் மனசில் நெகட்டிவாக நிறைய விஷயம் படுதா, ஒன்றும் இல்லை அப்படியே உட்காந்துக்கோங்க யோசிச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவ் போகிற வரைக்கும் அந்த சிந்தனையை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பாசிட்டிவாக நடக்கும். உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் நிறையா வந்ததுனால் அந்த காரியத்தை இறங்கி செய்யுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்கள். கும்பராசி என்பர்கள் அப்பப்போ சில மறதிகள் இந்த தினத்தில் உண்டு. சில விஷயத்தை யோசனையாக பண்ணவே மறந்துடும், சே இப்படி மறந்து விட்டேன், கார்த்தால் சாப்பிட்டோம் அந்த தட்டை அங்கேயே வச்சு விட்டேன், பர்ஸை எங்கே வச்சோன்னு தெரில, சாவி எங்கே வச்சோன்னு தெரில, இந்த லைட்டை நான் போடலையே அதுக்குன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். கொஞ்ச நேரம் பண்ண நீங்கள் தான் அதை பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் மறப்பேல் பழைய ஞாபகம் சில விஷயம் மனசில் தோணும். ஏன் மறக்கிறோம், அப்போ ஏதோ ஒரு யோசனைகள் மனசில் இருந்துட்டு
ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துப்பேன், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், பிறருடைய ஆரோக்கியத்துக்கு அட்வைஸ் கொடுப்பேன். சரி, இந்த யோசனை இருக்குது, இதை செஞ்சால் நன்னா இருக்குமேங்கிற யோசனை உங்களுக்கு தோணிடுத்துனா நாலு பேருக்கு அது உதவியாக சொல்லுவேன். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும், நிச்சயம் கடந்து போகும். வெற்றி அளிக்கக்கூடிய அற்புதமானது. ஒருத்தரை பிலீவ் பண்ணிட்டேன்னா அவளுக்கு எல்லா விஷயங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுது. ஒருத்தரை நம்பலை, தலையெல்லாம் நம்பாலும் உங்களுக்கு மனசை கொடுக்கவே கொடுக்கு. உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு பண்ண செயல்படுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்கள் தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பவர்களே, உதவின்னு கேட்டுவாளுக்கு உதவி பண்ணுவேன், உதவி தேவைப்படுறவாளுக்கு மற்றவா உதவி பண்ணுவான். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்லாண்ணா. ஒரு கோயிலுக்கு போகும், அந்த கோயிலில் போய் நம்ம வந்து புஷ்பத்தை சுவாமிக்கு கொடுக்குறோம். அந்த சுவாமி கொடுத்தோன்னா நம்ம கையினால் உழைச்சி அந்த காசை கொடுத்து அந்த புஷ்பத்தை கொடுத்த உடனே நம்மளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் வேறு. லைனில் நின்றுட்டுருக்கும்போது பின்னாடி யாராவது கொடுத்து அதை வாங்கி கொடுத்தோம்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு. பாருங்கள், சந்தோஷத்துலேயே இரண்டு வகையாக வித்தியாசப்படும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் என்ன திருப்தி இருக்குமோ அந்த மாதிரி திருப்திகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய யோசனைகள் மனசில் தோன்றி மறையும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மனசில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் இறைவனாக உங்களுக்கு விடையளித்த மாதிரி இன்றைக்கி பல விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வித்தியாசமான அனுபவ விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யோசித்து செயல்படுவேல் வெற்றிகரமாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பவர்கள். 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷகரமான தகவல். மனசில் ஒரு தெளிவும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம். நீங்கள் எல்லா தெய்வத்தையும் எடுத்து பார்த்துட்டேன்னா ஓம்கார ரூபமாக இருக்கக்கூடியவங்க. ஓம்கிற பிரணவ மந்திரத்தினால நம்ம இந்த உலகமே சூழ்ந்திருக்கு. ஓம்கிற மந்திரம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கும். ஓம்கிற மந்திரம் நம்மளுக்குள்ளே ஒரு தெளிவை கொண்டு வரும். ஓம்கிற மந்திரம் நம்மளுக்குள்ள ஒரு பல விஷயங்களை சாதனை படைக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வந்துடும். ஓம்கிற பிரணவ மந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள். இந்த உலகமே ஓம்கிற பிரணவத்தில் தான் அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை பார்த்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல். மனசுக்குள்ள உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நினச்சிண்டு ஓம் ஓம்கார ரூபின் ஜெய் நமஹ, ஓம் ஓம்கார ரூபின் ஜெய் நமஹ, ஓம் ஓம்கார ரூபின் ஜெய் நமஹ. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சேன் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது அப்படின்னா சேன் பண்ண சில நிமிஷம் அப்படியே அந்த மந்திரத்தை மறந்துடுவே, ரொம்ப மனசு ஆழ்ந்து உள்ளே போயிட்டோம். அப்போ தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்த நிலை என்னங்கிறது. அவ்வளோ விசேஷகரமான இந்த மந்திரம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ. நன்றி.